அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் வீட்டு கிச்சன் ரொம்ப குட்டியா, அப்போ இந்த ஆர்கனைசேஷன் டிப்ஸை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக எண்ணெய் பாட்டில் யூஸ் பண்ணுவோம். நம்ம எவ்வளோதான் பார்த்து பக்காவாக இருந்தாலும் எண்ணெய் பாட்டிலுக்கு மேலே கீழே கண்டிப்பாக லைட்டாக எண்ணெய் படுவோம். நம்ம வைக்கும் போது அந்த தரை மேடை எல்லாமே அழுக்காகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவையில்லாத சாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாக்ஸை நம்ம எண்ணெய் பாட்டில் மேலே போட்டு வச்சுக்கலாம். அப்போ ஒழுகிற எண்ணெய் சாக்ஸில் போயிடும். நம்ம சாக்ஸை வாரத்துக்கு ஒரு தடவையோ அழுக்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக தொச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, பாட்டில் மேலே சாக்ஸ் போட்டாச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா க்யூட்டாக இருக்குது. இப்போது கிச்சன் சின்னதாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் அவசரத்துக்காக கிச்சன் மேடை மேலே வைக்கிற மாதிரி ஆகிடும், கொஞ்சம் கிளம்ஸி ஆகிடும். அதனால நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அழகாக இந்த ஸ்டாண்ட் மேலே திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கண்ணாடி டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக ஒன்று மேலே ஒன்று வைக்க முடியாது. ஸோ நம்ம அழகாக இப்படி அரேஞ்ச் பண்ணி, இன்னும் கூட இப்போ நிறைய இடம் இருக்கு பாருங்களேன். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் பெருசாக இருக்கும், அப்போ நம்ம வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ஹேங்கர்ஸ் வந்து நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். இந்தியாவில் இதோட ப்ரைஸ் 100 ரூபா, இங்கே வந்து த்ரீ வந்து $10 கிடைக்குது. அப்போ உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை இது மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில்வர் கரண்டியெல்லாம் தனியாகவும் உடன் கரண்டியெல்லாம் தனியாகவும் வச்சுருக்கேன். கீழேயும் நான் நார்மலாக யூஸ் பண்ணுற திங்ஸ் வச்சுருக்கேன். கிச்சன் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இது மாதிரி டோர் மேலே போட்டுக்கலாம். நான் வந்து கேபினட் டோர் மேலே போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அழகாக, இது நல்லா போய் வெயிட்டை தாங்குங்க. நீங்கள் இது மாதிரி உங்ககிட்ட ஒரு 4 கேபினட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 கேபினெட்னும் நீங்கள் இது மாதிரி மாட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற வெசல்ஸை அழகாக தொங்க வச்சுக்கலாம். இன்னொன்று வேணா, நீங்கள் வந்து கரண்டிலாம் கூட மாட்டி வச்சுக்கலாம். கப்ஸ் மாட்டி வச்சுக்கலாம். ஒரு ஆல்டர்னேட் டைரக்ஷன்ல வச்சீங்கன்னா நீங்க நிஜமாவே இதுல நிறைய கப்ஸ் போடலாம். பாருங்க, இப்படி ஒண்ணு மாட்டிருக்கேன், இப்படி ஒண்ணு தொங்க விடுறேன். சோ உங்களுக்கு எத்தனை கப்ஸ் வேணுமோ அது மாதிரி அழகா நீங்க மேல போட்டுக்கலாம். நீங்க ஆல்டர்னேட்டா அழகா கப்ஸ் போட்டுக்கலாம். ஆக்சுவலா இந்த கேபினெட் கொஞ்சம் ஹைட்ல இருக்குது, நீங்க வந்து கீழே உங்களுக்கு கேபினெட் இருந்துச்சுன்னா அதுலயும் போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா பிளேட்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா அடுக்கி வைப்பாங்க. ஆனா சின்னதா கிச்சன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், வாங்க இந்த ஐடியாவை பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பிளேட் கிட்ட வைக்கலாங்க. நீங்க 10 பிளேட் நார்மலா வச்சீங்கன்னா நிறைய இடம் பிடிக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்ஸ் அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வந்து எடுத்துட்டு போலாம். பாத்தீங்கன்னா இன்னுமே ஸ்பேஸ் கம்மியா இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கேபினட் டோர்ல மல்டிபிளா ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் 1 கிலோ 1 மாட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இது இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. உங்களால கேபினெட் டோர் அழகா ஓபன் பண்ண முடியும், க்ளோஸ் பண்ண முடியும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுல வந்து உங்களுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க போட்டு வச்சுக்கலாம். பூண்டு, வெங்காயம், இல்லைன்னா உங்களுக்கு மல்லிகை சாமா, ஸ்பைஸ் பாக்ஸஸ் கூட நீங்க அழகா இதுல அடுக்கி வச்சுக்கலாம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன அபார்ட்மெண்ட்ஸ்லாம் செல்ஃப்லாம் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும். அப்ப பெரிய பெரிய பாட்டில்ஸ்லாம் நம்மளால வைக்க முடியாது, அதை நிமித்தம் வைக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், இது மாதிரி சரிச்சு வச்சுட்டு ஒவ்வொரு தடவை நம்ம எடுத்து பார்க்க முடியாதுல அதுல என்ன இருக்குன்னு. அப்போ நம்ம என்ன மசாலா வாங்குறோமோ அந்த மசாலாவோட டப்பாவோட அட்டியை கட் பண்ணி இப்படி அழகா ஒட்டி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய பெரிய பாட்டில என்ன இருக்குன்னு உங்களுக்கு எடுக்காமலே தெரியும். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து எனக்கு கோகனட் ஃபிளார் இருக்குன்னு தெரியுது. அழகா நான் எடுத்துக்கலாம். நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி எனக்கு மேல வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ரேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி, இதில் என்னால் நிற்க வைக்க முடியாது. ஸோ நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி ரேக்கில் நம்ம சின்ன சின்ன பாட்டில்ஸ் வச்சாலும் ஒன்று உள்ளே போயிடும். மேலே இருக்கிறதுனால என்ன மாதிரி நீங்களும் குள்ளமாக இருந்தீங்கன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உள்ளேருந்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உள்ளே வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டிப்பு,
நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து எல் ஷேப்பில் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் எல் ஷேப்பில் இருக்குது. இந்த ரெண்டு கேபினெட்டுக்கு நடுவில் இந்த இடத்துல எனக்கு ஷெல்ஃப் இருக்கும். இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன டிப்பு, இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் நிறைய திங்ஸ் நான் போட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் அது வெளியில் எடுக்க வேணாம். நான் இப்படி அழகாட்டு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் நான் வச்சுருக்கிறதுனால ரொட்டேட் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ அந்த பாக்ஸ்லேருந்து நான் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எனக்கு ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் இதை வெளியில் எடுத்து எடுத்து உள்ளே போடுவேன். எனக்கு எப்படி வேணுமோ நான் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக லேசி சூசனை எதுவுமே வாங்கல. வீட்டில் இருந்த பழைய பிளாஸ்டிக் பாக்ஸில் இந்த மாதிரி வச்சுருக்கேன். டிப்பு என்ன மாதிரி குள்ளமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ரேக்கில் நம்ம பொருள் ஏதாவது வச்சோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் யாரையாவது ஹெல்ப்பு கூப்பிடுவோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பாக்ஸஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்கிற ரேக்கை நம்ம ஈஸியாக இப்படி நீங்கள் கை யூஸ் பண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா பாதி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கையால் ஈஸியாக எடுத்துக்கலாம், உள்ளேயும் தள்ளிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, மேலே கிராசரிஸ், எனக்கு பேண்ட்ரி இல்லாததுனால மேலே என்னோடய எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராசரிஸ்லாம் போட்டு வச்சுருவேன். அப்புறம் கிட்ஸ் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அழகாக லேபிள் பண்ணி எழுதி வச்சிருவாங்க. ஸோ நான் ஷாப்பிங் போகும்போது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தேவையில்லாதது மட்டும் என்னால் வாங்க முடியும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான டிப்புங்க. நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரனைட்டோ மார்பிள் கவுண்டர் டாப் இருக்காது. அந்த வுட்டில் வந்து நம்மளுக்கு பயங்கர பயம் இருக்கும். மஞ்சத்தூள் போட்ட சில ஐட்டம்ஸ் வச்சோன்னா டப்புன்னு அது வுட்டில் பிடிச்சிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி பீல் அண்ட் ஸ்டிக் பாருங்கள் லேமினேட் வாங்கிக்கலாம். இது வந்து செல்ஃப் அடர்சிவ். இது நீங்கள் போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு கிரனைட் மார்பிள் லுக்கு கொடுக்கும். வீடும் பார்க்க அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பிடிக்கலையோ அப்போ தூக்கி போட்டுட்டு வேறு கலர் போட்டுக்கலாம். வீடு காலி பண்ணும்போது ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு நம்ம கவலையே பட வேணாம், ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற ஷீட்டை கழட்டி போட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இந்த டிப்பு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம மெஷரிங் கப்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ரிங் போட்டு கொடுப்பாங்க. அந்த ரிங் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை கலட்டவோ எதுவுமே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்ககிட்ட இருக்கிற பெரிய ரிங் கம்பல் அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இது கலட்டுறதுக்கும் சரி யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிங்கு பெருசாக இருக்குது, அதனால வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த ஸ்பூன் இன்னொரு ஸ்பூனோட போய் படாது, நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். கழுவுறதுக்கு கலட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிவைடர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் டிவைடர்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நம்ம ஸ்வீட்ஸ்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த டப்பா காலியானோடனே அந்த டப்பாவையே நம்ம இது மாதிரி டிவைடர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம ஈஸியாக இதை எடுத்து வாஷ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணலாம். 2 weeks ஒன்ஸ் நம்ம எடுத்து இதை வாஷ் பண்ணிட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பாட்டிலில் கொட்டணும்னு நினைப்போம். கொட்டும் போது மேலே கீழே எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக கொட்டுவோங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பனல் விற்கிறாங்கங்க. பனல், இந்த பனல் வாங்கி நீங்கள் இப்படி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் இந்த வாய் எவ்வளோ பெருசாகிடுதுன்னு. இப்போ நம்ம அப்படியே அந்த பேக்கெட்டை பிரித்து ஒரேடி அதில் கொட்டிடலாம். கீழே மேலே எங்கேயுமே கொட்டாது. இது நமக்கு வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு கிச்சனும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.